ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் இந்திய டெஸ்ட் அணியில நட்சத்திர வீரரான ரோஹித் சர்மா இடம்பெறுவாரா, அவருக்கு வாய்ப்பு எந்த வகையில் வழங்கப்படும் அப்படின்றத பத்தி இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத் அவர்கள் பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு ஒரு நிரந்தரமான துவக்க வீரர்னா ரோஹித் சர்மா மட்டும்தான். அதே போல ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள்ல அவரு பல அற்புதமான சாதனைகளை பண்ணியிருக்காரு. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக முறை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் இவர் தான் முதலிடத்தில் இருக்காரு. அதே போல சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் அதிக முறை இரட்டை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலையும் இவர் தான் முதலிடத்தில் இருக்காரு. இப்படி லிமிடெட் ஓவர்ஸ்ல ஒரு உலகின் தலைசிறந்த வீரராக திகழும் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகள்னு வந்துட்டா அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுறது கிடையாது. கடந்த ஓராண்டுகளில் அவருக்கு ஓரளவு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் அவர் அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளல. அதன் பிறகு அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இருந்தாலும் அதன் பிறகு KL ராகுல் டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்கி தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு தான் இருக்கு. இது வந்து இந்திய அணியின் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை உண்டாக்குச்சு. இந்த உலக கோப்பையில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் டெஸ்ட் அணியில் இடம் பிடித்தார் ரோஹித் சர்மா. இருந்தாலும் அவர் இரண்டு போட்டிகள் கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளிலுமே அவர் களமிறங்கல. இது பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. அதற்கு காரணம் ரோஹித் சர்மா மற்றும் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்குது என்றும், அதன் காரணத்தினாலதான் ரோஹித் சர்மாவை விராட் கோலி அணிக்குள்ள எடுக்க மாட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்துச்சு. KL ராகுல் தொடர்ந்து சொதப்பி வரும் சமயத்துல அவருக்கு பதில ரோஹித் சர்மாவை களமிறக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கைகள் வச்சிருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இது பத்தி பேசியிருக்கிற இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அணி இனிமேல் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் போது ரோஹித் சர்மா அந்த அணியில இருப்பாங்களா, அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத பத்தி அணியின் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர்கள் மட்டுமல்லாத தேர்வுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து விரைவிலேயே கலந்தாலோசிக்க இருக்கும். அதில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது பொறுத்துதான் அடுத்த முறை இந்திய அணிக்கான டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மா இடம்பெறுவாரா அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல பல இளம் வீரர்களும் தற்போது டெஸ்ட் போட்டிகள் களமிறங்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. அதனால வீரர்கள் தேர்வுக்குழுவின் போது கலந்தாலோசித்து தான் இந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு MSK பிரசாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த முறை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் அணியில இவர் இடம் பிடிச்சிருந்த போதிலும் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள் வாய்ப்பு வழங்கப்படாத காரணத்தினால அடுத்து தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கண்டிப்பா இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.